நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கூட பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி கண்டுபிடித்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேருக்கு தங்களுடைய ஆதார் நம்பர் கூட பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கா என்னன்னு தெரியாது. அப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம் கூட, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார் வித் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா செக் ஆதார் ஆர் பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆதார் வெப்சைட்டுக்கு போய்டும். அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே 6 நம்பரில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போயிட்டு உங்களுடைய காலமில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நான் டைப் பண்ணுறேன் 8712622 சப்மிட். நீங்கள் சப்மிட் கொடுத்த நெக்ஸ்ட்டு செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் நம்பர் பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸ் பேங்க் லிங்கிங் டேட் எந்த பேங்க்கில் லிங்க் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேங்க்கோட லிங்க் ஆயிருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் வந்து பேன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். மறுபடியும் உங்கள் மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் இ ஃபில்லிங் அப்படி சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த லிங்க் ஆதார் கொடுத்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணலன்னா அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணோடனே கிளிக் ஹேர் டு வியூ த ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுறங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேன் நம்பர் ப்ளஸ் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட யுவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்துடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.